நிமிஷத்துக்கு 100 பேரை பெத்து போறதே இந்தியா. ஆபீசருக்கு கோமா பேசுறப்ப ஆன்சர் பண்ண கூடாது, பான்சர் பண்ணணும். போங்க, போய் வேலையை பாருங்க சார். நீங்க எந்திரிச்சு வாங்க. போங்க. தேங்க்யூ சார். தாசில்தாரே உங்களை பார்த்து பயப்படுறாரு, தப்பா நினைக்கலன்னா யார் சார் நீங்க? ஒரு டிவிக்கு 75 சேனல் இருக்கலாம், ஆனால் அதை ஆப்ரேட் பண்ணுறது ஒரே ஒரு ரிமோட்டு தான். அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் ஆப்ரேட் பண்ணுற ஒரே ரிமோட்டு நான் தான். வணங்கண்ணா. ரிமோட்டா சார்? சார் சார் ரிமோட் சார். சார் கொஞ்சம் தெளிவு சார், கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். தெரிஞ்சே ஆகணுமா? எஸ் எஸ். இந்த ஆபீஸ்ல கூட்டி பெருக்கிற பொண்ணுல இருந்து தாசில்தார் வரைக்கும் 1-10 வரைக்கும் தான் கவர்மெண்ட் கொடுக்கற சம்பளம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் கொடுக்கறத சம்பளம் வட்டிக்கு. கரெக்டா குழப்பறாரு, ஒண்ணுமே புரியல. ஆபீஸ் முடிஞ்ச சாயந்தரம் கட்டிங் போட்டா போதும், தெளிவா புரியும். கட்டிங்கா? போன வாரமே பண்ணிட்டேனே. கட்டிங் இல்லப்பா, கட்டிங் சரக்கு. ஐயோ, எங்க அம்மாக்கெல்லாம் பிடிக்காது. அம்மாவெல்லாம் கூப்பிட வேணாம், நாம ரெண்டு பேரும் போவோம். அப்படின்னா உன் பேர் என்ன? அம்பியா? தம்பி. தம்பித்துறை? தம்பித்துறையா? நம்ம ஸ்கூல்மேட்டு தம்பித்துறையா? என்னாச்சு தம்பி? அண்ணா. அந்தத்துறை. பாருங்க. இதுதான் வாஜப். தெரியும் தெரியும். தெரிஞ்சாலும் நாங்க சொல்லுவோம், நீங்க தலையை தலை அடிக்க அடிக்கிட்டே இருக்கணும். மந்திரி கொட்ட. இந்த வாஜப்ல மனசு அப்படி கவ்வுற மாதிரி சில ஜிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆர்டின் அனுப்பிட்டு பின்னாடி அந்த அம்புக்குரிய தட்டி விடணும். அப்படி போய் சதக்கனு குத்திய அவ ஹார்ட்ல லாக் பண்ணி. கண்மணிக்கு இப்ப மெசேஜ் அனுப்பிச்சு சதக்கனு குத்தி லாக் பண்றானு. ஆசரமர காயா, லவ்வுக்கு முத முத அனுப்புற உச்ச வெயில் உக்கரத்துல இருக்கியா? சரியா, நல்ல டைம் பார்த்து அனுப்பணும். பொதுவா பொண்ணுங்க பகல்ல சிடுசுன்னு இருப்பாங்க, ராத்திரி 9 மணிக்கு மேல அப்படி குளுகுளு கலகலன்னு இருப்பாங்க. அப்ப பால தட்டி விட்டோம்னு வச்சுக்கவே கோல். புதுசா ஜல்லு வாங்கியிருக்க அவ்வளோ. மிஸ்டர் தம்பிதுரை, சன் ஆப் சுபாஷ் சந்திரன். எனக்கா? பின் உங்க அப்பாவுக்கா? கண்ணாடியை கலெக்டர் கான்டாக்ட் லென்ஸ் போற, முக்கியமா தலைக்கு எண்ணெய் வைக்க கூடாதுப்பா. எப்ப என்ன வெறும் கொழுப்பா போடுற? கொழுப்பு தான் மினுமினுப்பு. அண்ணி முன்னைக்கு இப்ப எப்படி இருக்காங்க? அண்ணி இப்ப எப்படி இருக்காங்கன்னா பேச்சு சரியில்லையே. ஏ இரு இரு, என்னையா அது வெறும் எலும்பா போடுற? ஐயய்ய, அன்னைக்கு எலும்புனா ரொம்ப பிடிக்கும்னா நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க. நல்லா கடிச்சு சாப்பிடுவாளா? அண்ணே, நான் கொடுத்தேன் கொடுக்கணே. அப்புறம் நீங்க வெளியூர் போறதா அண்ணி சொன்னாங்க, எப்பனா போறீங்க சொல்லுங்கண்ணே. இனிமே பக்கத்து தெருவுக்கு கூட போக மாட்டேன்டா. டேய், நம்ம வார்டு போய் சொன்ன ஏரியா இதுதான், வண்டி நிறுத்து கேப்போம். டேய், இங்க அண்ணா தெரு வீடு எங்கடா இருக்கு? நான் தான் அண்ணா தெரு. இறங்குடா, இவனை வச்சு அவன தூக்கிடலாம். அண்ணா விஷயம், நாங்க பாய்கிட்ட இருந்து வர்றோம். நானும் பாய்கிட்ட இருந்தே வர்றேன். நான் சொல்றது துபாய் காஜா பாய். துபாய் கஜா பாய் சினிமா டைட்டில் மாதிரி பவரா இருக்கேன். லேண்ட் விஷயம் தானே? ஹலோ தம்பிதுரைய பாக்கணும். ஹலோ தம்பிதுரை வெறும் 6 இதா? இங்க தாசில்தார் எல்லாரும் நம்ம பாக்கெட்ல. நான் முடிச்சு கொடுக்கட்டுமா? நான் சொன்ன தாசில்தார்லாம் கண்ணை முடிட்டு கழுத்து போடுவாங்க. ஹலோ தேவையில்லாமடியா போனடியா. பாய் சொல்லுங்க. பாய் என்னடா கிடைச்சானா? இல்ல பாய், அவன் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அட தூ, கர்மா முடிச்சவன்ல.
உங்களுக்கு பல்கா பண்ண யாருக்கு பண்ண போற தம்பி? ஆமா, இந்த தம்பி தோரை எங்க இருக்கா? ஆட என்ன பாய் தொம்பி தர தொம்பி தர, நீங்களும் இவங்கள மாதிரி அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன கவனிங்க, ஆட்டோமேட்டிக்கா தம்பி தர வருவேன். வாய் இவ்வளவு பெரிய இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு, என்ன பிசினஸ் பண்றாரு? டேய் பேசாம வாடா. சரி போடா பாய். இவனை வெளு வெளுன்னு வெளுத்தா அவன் இருக்கிற இடத்த சொல்லிடுவான் பாய். அடிச்சா வழியில சொல்லாம போயிட போறான்டா. முதல்ல கேப்போம், அப்புறம் பாப்போம். பாய் தான் பாயா? ஆமா. சலாம் அலைக்கும் பாய். உக்கர். நான் பாய் வயத்தை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேங்க. மலை சிக்கலா? இந்த கடுக்க பொடி இல்ல, அத ஒரு ஸ்பூன் தண்ணியில போட்டு நல்லா கலக்கி கப்புன்னு அடிச்சிட்டீங்கன்னு வைங்களே, காலையில இங்க பாருங்க சும்மா கல 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 அப்படி ரிலீஸ் ஆயிடும். தம்பி தோர எங்க இருக்கான்? அவனால ஒரு வேலையாகணுமே. நான் பாய் இன்னும் என்ன நம்பாம இருக்கீங்க? இல்லப்பா, ரொம்ப சீரியஸான விஷயம். அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பு. நான் வந்த வேலையை முடிக்காம போக மாட்டேன். சொன்னா கேளுப்பா, அது அவனால மட்டும்தான் முடியும். ஐயய்யய்ய பாய், என்ன பாய் அவன் தான் அவன் தான், அப்புறம் நான் யாரு? நான் தான் அவன், அவன் தான் நான். ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க, ஒன்னா வந்தவங்க, ஈரு உடல் ஓர் உயிர். சும்மா இவ்வளவு ஏன்? ரெண்டு பேருக்கு ஒரே பிளட் குரூப்னா பாத்துக்காங்களே. என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. இவனுக்கு எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு மேட்ச் ஆனா மேட்ரு முடிச்சிடும். மேட்ரு முடிங்க, மேட்ரு முடிங்க தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாய் நீங்க என்ன வச்சு தான் முடிக்கணும்? நான் ராசியான ஆளு பாய். போங்க. பாய் கறி வீட்டுக்கு. தேங்க்யூ. ஒரு காரியத்தை முடிச்சு கமிஷனை கையில வாங்குறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருது. ஐயோ, நான் உயிர்லாம் போட மாட்டேன். உங்க குஞ்சு தாடிய பார்த்தாலே தெரியுது. நீ எப்ப அழுகிற? நான் தான் அழுகணும். ஓவர் பர்ஃபார்ம்ஸ் பண்ணாத, செட் ஆகாது. நீ எல்லாம் மிடிலேயே போ. எதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? என்னதான் நீங்க உயிர் நண்பனா இருந்தாலும் எனக்காக நீங்க கொடுத்தீங்க? நான் எங்கப்பா கொடுத்தேன்? அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. Nose, cover his mouth properly. என்னமோ சொல்ல வராமல. டேக் யூர் ஹேண்ட். அட பாவிகளா, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ரெண்டு இல்ல, ஒரு கட்டி தான் எடுக்க போறோம். நீயும் நல்லா இருப்ப, பாயும் நல்லா இருப்ப. இங்க நடக்கிறத வெளியே போய் சொன்னன்னு வைய, பாய் நல்லா இருக்கிறதுக்காக மொத்த சொத்தை வித்து உன்னை கொள்ளு. ஏன்னா பாய் நல்லவன். கறிய விட்டு போற பேப்பர்ல போட்டா போட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேங்க. எஸ் எஸ், டால்டா போடாம டீயே போடு போ.
பக்கத்தூர்ல பன்னிக்காச்சில இருந்து செத்தவன் போட்டோ கூட தான் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதுக்காக அவன ஃபேமஸாவே ஆயிட்டான். மனுஷங்களுக்கெல்லாம் பன்னிக்காய்ச்சல் வருது, சரி பன்னிகளுக்கு மட்டும் ஏன் பன்னிக்காய்ச்சல் வர மாட்டேங்குது? அதை ஏன்டா என்ன பார்த்து கேக்குற? அதை பண்ணிக்கிட்டா கேட்கணும். வேண்டப்பட்டவன் பேப்பர்ல பார்த்தேன் ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்களுக்கு தான் வலி அதிகம். அவங்களதான் பாராட்டணும்னு எனக்கே நீ பாடம் சொல்லி கொடுத்துட்ட. உனக்கு ஏதாவது செய்யணும். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க? புடுங்கிக்கிட்டு இருக்கோம். என்னது மாப்பிள்ளையா? சோசியல் சர்வீஸ் பண்றவனுக்கு சொசைட்டில எங்க சார் வேலை தர்றாங்க? சும்மா தான் சார் இருக்கேன். ஒன்னு செய்யுங்களேன், இப்படி ஆணி புடுங்க விட்டுட்டு எங்க அண்ணன் கம்பெனியில டிரைவரோ கண்டக்டரோ வேலைக்கு சேர்ந்துக்கலாமே? வேலைக்கு போனா வேர்க்கும்னு வெளியில பேசிக்கிறாங்க சார். டே, அப்படிலாம் இல்ல சார். வேலை செய்யறத விட வேலை கொடுக்கற இடத்துல இருக்கிறதா சார் மரியாதை. சோ சுயமா தொழில் செய்யணும்னு பாக்குற. அந்த கார் சாவியை கொடு. எதுக்குண்ணே? சாருக்கு சாவி கொடுக்கத்தான். ஏப்பா, காரை கழுவ சொல்லுவாங்களோ. இந்தா இந்த காரை நீயே வச்சுக்கோ. ஏன், உனக்கு என்ன பைல்ஸ் ப்ராப்ளமா? இல்ல, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். இட்ஸ் ஓகே. டிராவல்ஸ்ல வண்டி ஓட்டு. ஒரு வண்டியை 9 வண்டியா மாத்து. 4 பேருக்கு நீ வேலை கொடு. அப்படின்னா 5 வண்டி சும்மா இருக்குமே சார். இவன் நம்பரை நோட் பண்றான். படிப்புல ஜெயிக்கணும்னு நீ பரிசு கொடுத்த, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நான் உனக்கு பரிசு கொடுக்குறேன். நீ கொடுத்தது சரினா இதை வாங்கிக்கிறதும் தப்பு இல்லை. இந்தா வாங்கிடு. சரிங்க சார், நீங்க ஏ ரூட்டை ஃபாலோ பண்றதுனால நான் உங்க ரூட்ல காரை ஓட்டுறேன். குட். சபரிமலைக்கு மேடத்தை பார்க்கத்தாயா? நாங்களா அதுக்குதான் நிக்கிறோம். பின்னாடி நில்லு. கூப்பிடு. பார்த்தபடி பூத்து இருக்க காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க ஊனுருக உயிருருக தேன் தரும் தடாகமே மதி வருக வழி நெடுக கோடி நீரைக வாழ்விலே பார்த்தேஸ்வரி அழகா இருக்கீங்களே மேடம். உங்களுக்கு ஒரு 18 வயசு இருக்கும் போது எனக்கு ஒரு 20 வயசு இருந்து நாம சந்திச்சிருக்க கூடாதான்னு தோணுது மேடம். என்னப்பா பண்றது, என் வாலிப வயசுல வயசானவங்க கூட ஜோடி போட்டே என் காலம் முடிஞ்சு போச்சு. வயசானதுக்கு அப்புறம் தான் யூத் பசங்க கூட பேசுற வாய்ப்பே கிடைச்சிருக்கு. இப்ப கூட பாரு, கருப்பா இருக்கிற நீ தான் என் கூட வந்து பேசுற.
செவத்தா தம்பி சும்மா இல்ல நிக்குது. பேசுடா. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. வாங்க, நான் தான் போட்டு வாங்க, போங்க. நீங்க வந்த மேட்டரை சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் பாக்கும்போது இது ஏதோ ஸ்பிரிட்டோட வேலைன்னு நினைக்கிறேன். சரியா போச்சு, நான் கூட ஏதோ பேயோட விளையாட்டா இருக்கும் நினைச்சேன். அச்சா உட்காருப்பா, உங்ககிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசலாம் பாரு. ஸ்பிரிட்னாலும் பேய் தான். ஒருவேளை இங்கிலீஷ் பேயா இருக்குமோ? அதுக்கு என்ன வேணும் இப்போ? அது உங்க மூலமா ஏதாவது வேலை செய்ய நினைச்சிருக்கலாம். அட போங்க மேடம், இருக்கிற வேலையை பார்க்க முடியல, அதுங்களுக்கு வேற வேலை பார்க்கணுமா? எனிஹோ, உங்களுக்கு அந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இருக்குது அப்படின்னா, வீடு முழுக்க மஞ்சப்பொடியை போட்டு விட்டுட்டு ஆள் உயரத்துக்கு கண்ணாடியை வைங்க. முக்கியமா வாழை இலை விருந்து ஒண்ணு வச்சிருங்க. சரிங்க மேடம். வாழை இலை விருந்து, வாழை இலை விருந்துன்னு சொன்ன உடனே நல்லா காட்டு காட்டுன்னு காட்டலான்னு இருந்தேன். ஆனா இப்படி காட்டுவாசி மாதிரி நிக்க வச்சிட்டீங்களே மிஸ்டர். எங்க மிஸ்டர், உங்களுக்கு மட்டும் சாப்பாட்டு இலை, எனக்கு டிப்பன் இலையா? சைஸுக்கு ஏத்த மாதிரி வாங்கின மிஸ்டர். அது கூட வெத்திலே வாங்கி கொடுத்துருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போல மிஸ்டர். எதுக்கு இந்த இலை பறிச்சு போயிட்டான? இங்க இருக்கேன், இந்த வீட்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி வா வா, தெருல யாரும் இல்ல, டக்குனு போய் கோயில சுத்தி வந்து. அப்ப நீங்க போயிட்டு வந்திருங்க. நீங்க வாங்க மிஸ்டர். வாங்க மிஸ்டர், கால ஒழுங்கா வச்சு ஓடுங்க. ஐயோ, பின்னாடி அறுக்குது மிஸ்டர், சொந்த இலை கிழிஞ்சிரும். எங்க பாக்குது அடி உங்க ஒரு வாயிலா ஜீவனை நாயின் சொல்லி அசிங்கப்படுத்திருக்கீங்க. போச்சு போச்சு மேடம், உங்களை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு சங்கம் இருக்கு மேடம். மட்டும் இது தெரிஞ்சது உங்களை அப்படியே கடிச்சு குதறிடுவாங்க. என்ன மிஸ்டர் ஏதோ சொல்றீங்க? நாய் சார், உங்க பேர் என்னன்னு தெரியாது, பரவாயில்ல. இருந்தாலும் ஐ அம் வெரி சாரி நாய் சார். நீங்க சொன்ன மாதிரி சங்கத்தை கூட்டிட்டு வந்து மிஸ்டர். தேவையா? மூணு தடவை சொன்னதுக்கு இலைய மாடுதுன்னு ஒரே ஒரு தடவை சொல்லிருக்காங்களே மிஸ்டர். புஷ்பம் வரதுக்குள்ள நம்ம ஓடிடலாம். வாங்க மிஸ்டர், என்ன விட்டுட்டு பாருங்க மிஸ்டர். ஐயோ, புஷ்பம் ஆடிருச்சு. வாங்க மிஸ்டர். இருங்க மிஸ்டர், ஏதோ கலந்து வந்த மாதிரி தெரியுது மிஸ்டர். பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. ஐயோ, அங்க பார்க்காதீங்க. ஓடுங்க மிஸ்டர், கண்ணு கூசுது. சீ, பார்த்தேன்னு பிடிக்காது, பாக்க பாக்க தான் பிடிக்கும். போங்க மிஸ்டர். அம்மா தூங்குறாங்களா? முழிச்சிட்டு இருப்பாங்க. ஆமா இல்ல இடுப்புல வச்சிருக்கோம். நீ இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன். நீ இருக்கிற வரைக்கும் நானும் நல்லா இருப்பேன். என்ன பல்ப் டியூப்லைட் மாதிரி எரியுது? டேய் கலத்தூர் கண்ணம்மா, வாய் சைலன்ட் செட்டிங். குட் மார்னிங். ஜம்புக்கு மொத்தம் எத்தனை குட்டின்னு தெரியலையே. ஜம்புலிங்கமே தராதடா, ஜோதிலிங்கமே என்ன பாரு, ஜம்ப் கேப் கிடைக்கிறப்பெல்லாம் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பானாடா. ஏண்டா
குஸ்கா. உட்கார மாட்டேன். என்னடா பால தனியா வச்சுட்டு உட்காந்துருக்க? உங்க ஒப்பனுக்கு வேற வேலையே இல்லையாடா. நாங்க வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள உன்னை டெலிவரி பண்ணிட்டியா? சக்கரை எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ன்றக்காக சைஸ் சைஸா பெத்துப்படுக்கிட்டே இருக்கானா? சொல்றா, உங்க ஒப்ப எங்க கூட பேசக்கூடாது சொல்லிருக்கானா? வச்சுக்க அத மண்டையில அப்படியே ஸ்லைஸ் பண்ணிருக்கேன். தனியா காமெடி பண்ணிட்டு இருக்கான். Where is your daddy? விளையாடுவா மாட்டா ரெண்டு பேரும். என்ன தெரியல எனக்கு கோவம் வந்துச்சு. என்ன நடக்கும் குடிகாரதான் நடக்கும். முகரையில பத்தியா முகரைய அம்மா வர போலாம். வாமா போலாம். யார் அந்த நேரத்தில் டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்குது? ஏண்டா ஜம்பு மவனே, பால் விளாட நேரமாடாது. டேய் சொல்லிக்கிட்டு இருக்கேல்ல, கோ அண்ட் ஸ்லீப். டேய் போய் தூங்குடா. ஷார்ட் கட்ல வந்து தூக்குறேன். இவனை பெத்தாங்களா இல்ல நெட்ல இருந்து டவுன்லோடு பண்ணாங்களா? பென் டிரைவ் சைஸ்ல அலைய விடுறேன். ஜம்புக்குட்டி எங்க இருக்கீங்க? இப்ப அங்கிள் உங்களுக்கு ஒரு ரைம்ஸ் டெடிகேட் பண்ண போறேன், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆளுமா டோலுமா, ஆளுமா டோலுமா, ஐசால கடிமா ஆளுமா, தெரிஞ்சு கலீஜுன்னு கிராக்கி விட்டா சாளுமா. ஜம்பு குட்டி டாய், வேர் ஆர் யூ? டாய் ஜம்பு மவனே, நான் சொல்றத கேட்டனா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன், அப்புறம் உன் கூட டெய்லி பால் விளையாடுவேன், சரியா? இப்ப அன்கிள் கவுண்ட் பண்ண போறேன். ஒன்னு ரெண்டு மூணு சொல்றதுக்குள்ள நீங்க வந்து லபக்குன்னு பாலை வாங்கிட்டு போயிருவீங்களா, சரியா? ஒன்னு